So find the cube root of unity. Cube root of unity அப்படிங்கிறது 1 power 1 by 3. இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது to find 1 power 1 by 3. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So just நம்ம என்ன எடுத்துக்கலாம், let z equal to 1 power 1 by 3. So 1 power 1 by 3 எங்க? அப்போ இந்த cube வேணா இங்கே கொண்டு வந்துரு. z cube equal to 1. 1 நம்ம எப்படி எழுதுறோம், cos 0 plus I sin 0. Minus 1 cos pi plus I sin pi. 1 cos 0 plus I sin 0. இதை வந்து நம்ம போலார் ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ போலார் ஃபார்ம் எடுக்கிறப்போ ஆட் 2k pi இல்லையா. ஸோ 0 ப்ளஸ் 2k pi ப்ளஸ் ஐ சைன் 0 ப்ளஸ் 2k pi. எப்போவுமே நம்ம போலார் ஃபார்ம் எடுக்கிறப்போ ஆர் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதில் அந்த 2k pi வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு காஸ் 2k pi ப்ளஸ் ஐ சைன் 2k pi. வேர் கே ஈக்குவல் டு, இங்கே வந்து கே ஈக்குவல் டு 0, 1, 2, 3 எக்ஸட்ரா. இங்கே கே ஈக்குவல் டு ஜி. சரி, இது இவ்வளோ தான் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த கியூபை வந்து அந்த பக்கம் கொடுவோம். ஸோ காஸ் 2k pi ப்ளஸ் ஐ சைன் 2k pi பவர் 1/3. ஏன்னா இந்த 3 வந்து அந்த சைடு பொறுப்பு என்னாகும், 1/3 போட்டுட்டு. இப்போ நவ் யூ கேன் ரைட் கே ஈக்குவல் டு 0, 1, 2 பிகாஸ் இங்கே 3 இருக்குது. ஸோ ஃபிக்ஸடாக ஒரு நம்பர் தெரிஞ்சிருச்சு. அப்போ 0, 1, 2 மொத்தம் 3 வேல்யூஸ் வந்து 3 ரூட் இருக்குது. ஸோ புட் கே ஈக்குவல் டு, பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும், பை டிமாவியஸ் தியரம். டிமாவியஸ் தியரத்துப்படி அந்த 3-ஐ உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா காஸ் 2k pi பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2k pi பை 3 வேர் கே ஈக்குவல் டு 0, 1, 2. ஸோ இப்போ புட்டு இசட் ஈக்குவல் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடு. ஸோ கே 0 அப்படின்னு போட்டோம்னா இசட்டோட வேல்யூ என்னவாகும், காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. வி நோ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 அப்படின்னா 1 + 0 ஈக்குவல் டு 1. ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு எத்தனை ரூட் வேணும், மொத்தம் 3 ரூட் வேணும், அதில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து புட்டு கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போடு. ஸோ இதுலேயே கே ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்போ இசட் என்னவாகும், இசட் ஈக்குவல் டு ஹியர் காஸ் இங்கே கே 1னா வெறும் 2π தான் இருக்கும் இல்லையா, 2π பை 3 தென் ஐ சைன் 2π பை 3. காஸ் 2π பை 3-ஐ யூ கேன் ரைட் 5 - 5/3. ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம் எப்படியெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தென் ஐ சைன் 5 - 5/3 க்ராஸ் மல்டிப்ளை 3π - π 2π/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 5 - தீட்டா. எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் 5 - தீட்டானா, இட் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரில் காஸ் இது சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ யூ ரைட் காஸ் 5/3 தென் ஐ சைன் 5/3. நவ் வாட் இஸ் காஸ் 5/3? காஸ் 5/3 காஸ் 60-ஆ, காஸ் 60 வந்து 1/2. ஸோ ஹியர் யூ ரைட் 1/2. அது குவாட்ரண்ட் வேறு பார்க்கணும் இல்லையா, இங்கே -1/2 வரும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் மைனஸ் தென் ஐ இன்ட்டு சைன் வந்து √3/2. சைன் 60 √3/2. ஸோ இது வந்து இசட் வேல்யூ, திஸ் இஸ் செகண்ட் வேல்யூ வந்து இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து -1/2 தென் ஐ √3/2. ஸோ இது அடுத்தது கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து புட்டு இது கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடு. அப்போ காஸ் 2k pi என்ன வரும், 2ங்கிறப்போ 4π/3 தென் ஐ ஈக்குவல் ஐ சைன் 4π/3 இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 4π கேன் பி ரிட்டன் அஸ் 5 + 5/3-ஆ. ஏற்கனவே அதை நிறைய நான் எழுதி காமிச்சிருக்கேன் எப்படின்னு, 3π + π 4π/3 தென் ஐ சைன் 5 + 5/3. ஸோ ஈக்குவல் டு 5 + 5/3 அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் இல்லையா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து ப்ளஸ்ஸு, சைன் வந்து மைனஸ்ஸு.
So cos 5 by 3, then 5 plus 5 by 3, all silver tea cups. இங்க cos minus, இல்லையா? So all silver tea cups. Minus cos 5 by 3, இது minus, minus 5, 5 by 3. So இங்க minus of minus I root 3 by 2. So இது is the 12. So இது மூனாது answer. So 3 answers கட்டித்து. இங்க என்ன இருக்கே? Minus 1 by 2 minus I root 3 by 2. So இந்த 3 roots இதுதான் நம்ம வந்து 1 omega omega squared இதுக்கு நேம் நம்ம omega நிற்றுக்கிறோம் and omega squared are the cube root of unity. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான சம் இது. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இது வந்து வரும். அதே மாதிரி ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு இருக்குது. தேங்க்யூ. இது வந்து ஒமேகா ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒமேகா, இது வந்து ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் சேமாக தான் இருக்குது. இமேஜினரி பார்ட்டு தான் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, இன்னொன்று மைனஸாக இருக்குது.